வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிடும்போது பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயங்களை தயவு செஞ்சு மறுபடியும் பண்ணாதீங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற நண்பர்கள் 5 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். நம்ம சேனலில் பொதுவாக வந்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும், நிறைய பேர் இதை தெரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாப்பிடும்போது நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனின் ஆரோக்கியத்திற்கும் உண்ணும் உணவுகள் மட்டுமின்றி உண்ணும்போது மேற்கொள்ளும் சில பழக்க வழக்கங்களும் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஒருவர் சாப்பிடும்போது மேற்கொள்ளக்கூடாத சில பழக்க வழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உணவுப் பொருட்களை உட்கொள்ளும்போது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ மொபைல் ஃபோன் அல்லது டிவி ரிமோட்டை பயன்படுத்தி கொண்டோ சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது புத்தகங்களை படித்து கொண்டோ பேசிக்கொண்டோ எழுதி கொண்டோ உணவுகளை உட்கொள்ள கூடாது. உணவு உட்கொள்ளும்போது கண்ட விஷயங்களை நினைத்து கொண்டு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதனால் எவ்வளவு உணவு உட்கொண்டோம் என்பது தெரியாமல் போவதோடு அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடும். இதன் விளைவாக உடல் பருமன் அதிகரிக்கும், ஓகேங்களா? சாப்பிடும்போது நின்று கொண்டோ அல்லது நடந்து கொண்டோ சாப்பிடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல தவறான நிலையில் அமர்ந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இதனால் உண்ணும் உணவுகள் வேகமாக செரிமானமாகி விடுவதாகும். இதன் விளைவாக அதிகமாக சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படக்கூடும், ஓகேங்களா? நம்ம அளவாக சாப்பிடணும்னு நினைப்போம். நம்ம நின்று சாப்பிட்றதுனால சரு சருன்னு உள்ளே போயிட்டு சீக்கிரமாக ஜீரணமாகிட்டு மறுபடியும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? உடம்புக்கு தான் கெடுதல். முக்கியமாக சாப்பிடும்போது கைகளை தரையில் ஊன்றி சாப்பிடக்கூடாது. கைகளை ஊன்றி சாப்பிடும்போது வயிறு சுருங்கி விரியும், அதாவது சுருங்கி விரைவில் வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு ஏற்படும். இதனால்தான் விரைவில் பசி எடுத்துவிடும். இதனால்தான் வந்து உடல் பருமன் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம் முன்னோர்கள் தரையில் அமர்ந்து கால்களை மடக்கி உட்கொள்வதே நல்லது என்று கூறுகிறார்கள். இதற்கு காரணம், உணவை உட்கொள்ளும்போது கால்களை மடக்கி தரையில் அமர்ந்து உட்கொள்வதால் உணவுகள் முறையாக இறைப்பையை அடைந்து சரியாக செரிமானமாகும். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவை உட்கொள்ளும்போது சிறிய அளவிலான தட்டை பயன்படுத்துங்கள். இதனால் எவ்வளவு உணவு உட்கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இதை கொண்டு உண்ணும் உணவில் கட்டுப்பாட்டுடன் இருக்கலாம். உணவை உண்ணும்போது அவசர அவசரமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மாறாக மெதுவாக நன்கு மென்று விழுங்க வேண்டும். இதனால் உணவு உண்ணும் போது செரிமானங்கள் வந்து சீக்கிரமாக ஆனாலும் உணவில் உள்ள அனைத்து சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்கும். அதை விட்டு வேகமாக சாப்பிட்டால் காற்றை சேர்த்து விழுங்கி வாயு தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம லென்த்தாக நம்ம பொறுமையாக பேசணும் அப்படின்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சும்மா ஒன்று சொல்லி வைக்கல, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் அவங்க அனுபவித்து இதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான தொகுப்பாக இந்த வீடியோ இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. மகிழ்ச்சி. பாய்.